ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க எனக்கு வந்து டீடைல்டா ஒரு ப்ராப்ளத்தை பத்தி மெயில் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப வருடமா, அதாவது கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கும் மேல வந்து அந்த ப்ராப்ளம் வந்து தீர்க்கப்படல. நானும் பல யூடியூப் சேனல்ஸ், பல பேஸ்புக், சோ எல்லாத்துலயும் சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு போறதுக்கு ஏதாச்சும் வந்து டிப்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீட்டெயிலா மெயில் பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன், பாருங்க. அவங்க பேர் வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த புருவத்திலையும் தலையிலையும் வந்து அதிகமா பாதிக்கும். பூச்சி வெட்டு புழு வெட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த மயிர் கால்கள் இருக்கு இல்லையா, முடியனுடைய மயிர் கால்கள்ல அந்த ஸ்ட்ராங்குக்காக புரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்க புரோட்டீன் வந்து முடி வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும் இல்லையா. சோ அந்த புரோட்டீன் வந்து முடியனுடைய வேர் பகுதியில இருக்கும். சில கிருமிகள் வந்து ஒரு இடத்துல வந்து உங்க தோல்ல வந்து வந்துருச்சு அப்படின்னா, அந்த புரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் பல்பை வந்து சாப்பிடும். சாப்பிடறதுனால அந்த இடத்துல மூடி வலுவிழந்து உங்களுக்கு கீழே விழுந்துரும். அதே மாதிரி குறிப்பிட்ட இடத்துல சுத்தி அது வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த கிருமிகள் வந்து பரவிட்டே இருக்கும். அப்போ கிருமி பரவுற இடமெல்லாம் உங்களுக்கு மூடி கொட்டிரும். அந்த இடம் வலுவலுன்னு இருக்கும், அந்த இடத்துல அரிப்பு எடுக்கும், ஒரு நமைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கிருமிகள் வந்து இருக்கு. அதனால இந்த கிருமிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியது. அது பரவுற இடமெல்லாம் வந்து முடி கொட்டிட்டே இருக்கும். இது நாளடைவுல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தலை ஃபுல்லா முடி கொட்டிட்டு அந்த அடர்த்தியே இல்லாம முடியும் இல்லாத நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல. சோ அப்போ நம்ம இதை வந்து ஆரம்பத்திலே தீர்க்கிறது தான் ஒரு மிகச்சிறந்த முறை. சோ அதை தேடி நம்ம அலைஞ்சோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த ப்ராப்ளத்துக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாப்போம். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, 5 வருஷமா எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இன்னுமே வந்து தீரல, நானும் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ கடந்த 5 வருஷமா அவங்க லைஃப் ஸ்டைல வந்து அவங்க திருப்பி பார்க்கணும். சோ யாருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுனாலும் கடந்த 5 வருஷமா 10 வருஷமா நீங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத முக்கியமா பாக்கணும். முக்கியமா ரத்தம் சுத்தம் இல்லாததான் வந்து இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இதுல இருக்கு. அந்த வீடியோ பாக்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஏன்னா அதுலயே மேக்சிமம் வந்து கிளியர் ஆகுறதுக்கான, இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகுறதுக்கான ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சோ அதுலயும் கிளியர் ஆகாதவங்க மட்டும் இதை பார்த்தா போதும். அப்போ இந்த ரத்தம் சுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்னா, நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உணவு முறை. உணவு முறைனா என்ன, ரத்தம் சுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிடுறோம். ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்க பழைய சோறு சாதங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுதான் முக்கிய காரணம். அதாவது இன்னைக்கு சமைச்சு வச்ச சாம்பார் 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது, அடுத்து பிரியாணியை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது, தயிரை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க இல்லையா. இது என்ன ஆகும்னா, ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்மளுடைய காய்கறிகளோ பழங்களோ எது நீங்க வச்சாலும் அதுல வந்து உயிர் சத்து வந்து நீங்கிரும், உயிர் சத்து வந்து போயிரும், அந்த உணவுல இருக்க உயிர் சத்து போயிரும். இப்ப ஒருத்தர கூப்பிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ்ல உட்கார வச்சு உயிரோட உட்கார வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, நீங்க ஃப்ரிட்ஜ பூட்டிடுறீங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு ஓபன் பண்றீங்கன்னா அவர் இறந்துருப்பாரு, ஆனா உடல் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய காய்கறிகளும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா அதுல வந்து உயிர் சத்து வந்து இருக்காது. அப்போ அந்த மாதிரி உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது, நம்ம ஒரு தடவை சமைச்சு சாப்பிடறதே வந்து பெரிய விஷயம், சமைச்சு சாப்பிட்டதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2-3 நாள் நம்ம வச்சு சாப்பிடறது வந்து அதுல வந்து பூஞ்சைகள் வந்து படிஞ்சிரும். அந்த பூஞ்சைகள் வந்து செத்துரும் நம்ம திரும்ப சூடு பண்ணும் போது. பட் இருந்தாலும் நம்ம சாப்பிடும் போது வந்து ரத்தத்துல அது வந்து நச்சுக்களா வந்து ஃபார்ம் ஆயிரும். இதை நீங்க தொடர்ந்து சில வருடங்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய ரத்தம் வந்து மாசடையும், நச்சுக்கள் கலந்த ரத்தம் ஆகும். அப்போ அந்த ரத்தம் எல்லாம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வேர்க்க வேர்க்க வியர்வை வழியா வெளியே வரும். வியர்வை வழியா வெளியே வரும்போது இந்த நார்மல் பிளேஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. தலைமுடி அடர்த்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு வேர்வை வெளியே வரும்போது அந்த வேர்வைகள் படிந்து 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 ரத்தம் அசுத்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிருமிகள் வந்து இங்கனக்குள்ள வந்துடும். தலைமுடிக்கிட்டயோ மீசக்கிட்டயோ உங்களுக்கு புருவத்திலேயோ முடி அதிகமா இருக்க இடங்கள்ல உங்களுக்கு அந்த கிருமிகள் தொற்று வந்து வந்துடும். அப்புறம் அந்த கிருமிகள் வந்து புரோட்டீன் பல்ப்ஸ் வந்து சாப்பிட சாப்பிட முடி அந்த இடத்துல விழுந்துரும். சொட்ட சொட்டையா ரவுண்ட் ரவுண்டா 1 ரூபாய் காயின் அளவுக்கு உங்களுக்கு திட்டு திட்டா முடி கொட்டிடும். அப்புறம் மொத்தமாவே போயிடும் சில வருடங்கள்ல. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண சீப்பு நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, தெரியாம கூட யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல அதவே வந்து ஒரு வழக்கமா வச்சிருப்பீங்க. என்னைக்காச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, திடீர்னு முடி கலைஞ்சிருக்கும், நீங்க எடுத்து சீவிருப்பீங்க. லேடிஸா இருந்தா பல விசேஷங்கள்ல நீங்க போயிருக்கும் போது அடுத்தவங்க யூஸ் பண்ண பில்லோவோ இல்ல பெட்ஷீட்டோ இல்ல இந்த சீப்பு மாதிரியான விஷயங்களோ இல்ல தலையில மாற்ற ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜிஸ் ஆகி இல்ல அவங்களுக்கு ஒரு தொற்று இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பரவி இருக்கும். கடந்த 5 வருஷம் 10 வருஷத்துல நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்து
யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயும் அன்றாட வந்து அடுத்தவங்களுடைய போர்வை தலானி இதுல படுக்கிறத ரெகுலரா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்க இந்த நடைமுறையும் நீங்க வந்து அவசியம் கவனிக்கணும். இன்னொன்னு, நீங்க என்ன ஆயில் வந்து யூஸ் பண்றீங்க, அதாவது உணவுக்கா இருந்தாலும் சரி தலைக்கா இருந்தாலும் சரி, அது வந்து நீங்க வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். இப்ப 5 வருஷமா வந்து ஒரே ஆயில் தான் வந்து நீங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆயில வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. சமையலுக்கும் அதே மாதிரிதான், 5 வருஷமா 10 வருஷமா ஒரே ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆயில வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. இது வந்து உடம்புக்கு ஒரு சேஞ்சா இருக்கும், அதாவது ஃபுட் விஷயத்துல ஒரு சேஞ்சா இருக்கும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தள்ளுவண்டியில ரோட்டு கடைகள்ல விற்கக்கூடிய உணவுகளை உடனடியா வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அது எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ரெஷ்ஷான உணவுகளா அப்படின்றது நமக்கு தெரியாது. எல்லாமே பழைய உணவுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த உணவுகளை நீங்க வந்து பிடிக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரத்தத்துல வந்து நச்சுவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். அதுக்கு இன்டேக்கா சில விஷயங்கள் எடுத்தே ஆகணும். அதுக்குதான் வந்து திரிபலா சுரணம். திரிபலா சுரணத்துல என்ன இருக்குன்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காயம் இது மூணு தான் இருக்கு. நீங்க திரிபலா சுரணமா தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்க நெல்லிக்காய் முடிஞ்ச அளவுக்கு அதிகமா சாப்பிடலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். நெல்லிக்காய் எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. கருவேப்பிலை ஜூஸ் வச்சு குடிக்கலாம். வாரத்துல ஒரு நாள் நெல்லிக்காயவே ஜூஸ் வச்சு குடிக்கலாம். நீங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி ரத்தத்துக்கு தேவையான உணவுகளை நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கணும். ரத்தம் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் உடம்புல. இருந்துச்சு அப்படின்னா பழைய நச்சுக்கள்லாம் வந்து ரத்தத்துல இருந்து போயிட்டு புது ரத்தம் ஓரி உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபட ஒரு வாய்ப்பா இருக்கும். இன்னொன்னு, அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஆஸ்துமா இருக்கு, உடல் மெலிந்துகிட்டே போகுது, உடல் உஷ்ணம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடல் உஷ்ணத்துக்கு பித்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன உணவு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, பித்தம்னா என்ன, உடல் சூடு குறையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். உடல் சூடு குறைக்கிறதுக்கு நீங்க டெய்லி ஒரு டம்ளர் மோர் மட்டும் சாப்பிடுங்க. அதுவே வந்து மிகச்சிறந்த ஒரு உணவு. ஒரு டம்ளர் மோர் வந்து வீட்டிலேயே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கடையில வந்து தயிர் பாக்கெட்டு, பால் பாக்கெட் வாங்கி நீங்க காய்ச்சி உர ஊத்தி பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. பசும்பால், உங்க ஏரியால கிடைக்கக்கூடிய பசும்பால் வாங்கி நீங்க வந்து அதை தயிராக்கி, தயிரை வந்து மோராக்கி நீங்க டெய்லி ஒரு டம்ளர் வந்து சாப்பிட்டுட்டே வரலாம். உடல் குளிர்ச்சி அடையும், உடல் உஷ்ணம் தணியும். கபால சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூடு தான் வந்து உடல் மெலியறதுக்கு முக்கிய காரணம். உடல்ல இருக்க அந்த பித்தத்தையும் கபால சூடையும் வந்து நீங்க தணிச்சிட்டீங்க அப்படின்னா உடல் மெலிந்த உடல் வந்து உங்களுக்கு சிறிது சிறிதா உங்களுக்கு அந்த சத்து பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். அப்போ உடல் சூட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போக்கிருங்க. உடல் உஷ்ணத்தை நீங்க ஃபர்ஸ்ட் குறைக்கணும். அப்படி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உடல் சூடு குறைய நெக்ஸ்ட் டே 360 நீங்க யூடியூப்ல போட்டீங்கனாலே ஒரு 2-3 வீடியோஸ் வரணும். இந்த 2-3 வீடியோஸும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை எப்படி தணிக்கிறதுன்னு ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். உடல் உஷ்ணத்தை தணிச்சிட்டீங்கன்னா உங்க மெலிந்த தேகம் வந்து புஸ்டி ஆகுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அது கூட நீங்க டெய்லி ஒரு கிளாஸ் வந்து மோர் வந்து குடிச்சிட்டே வந்துருங்க. இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். அடுத்து, இந்த பூச்சி வெட்டு புல்லு வெட்டு பல வருடங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப வந்து உங்களுடைய குளியல் முறை இதை வந்து நீங்க மாத்தணும். குளியல் முறையில நிறைய முறைகள் இருக்கு. சோ அது என்னென்ன அப்படின்றத, இந்த ப்ராப்ளத்துக்கு எதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேப்பிலை குளியல், இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அன்றாட குளிக்கிற தண்ணியில, அதாவது நீங்க தண்ணிய வந்து சூடு பண்ணி தான் குளிக்கணும். இந்த முறைக்கு நீங்க தண்ணிய வந்து அடுப்புல வச்சு சுட வச்சிடுறீங்க. ஒரு 5-6 இணுக்கு வேப்ப இலைகளை வந்து நீங்க பிடிங்கிடணும் காம்போட சேர்த்து. சோ அந்த 5-6 இணுக்குகளையும் நீங்க இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து அது கூட வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி மிதமான சூட்ல இருக்க மாதிரி நீங்க வந்து குளிக்கணும். இது வந்து எல்லா நாளுமே நீங்க இப்படித்தான் குளிக்கணும். வேப்பலை குளியல் வந்து நீங்க கட்டாயம் எடுத்துக்கணும். வேப்ப இலையில் உள்ள மருத்துவ பண்புகள் இந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அப்போ வந்து இந்த வேப்பலை குளியல் வந்து நீங்க டெய்லி எடுத்துக்கலாம். எங்கேயாச்சும் ரொம்ப சுலபமா நம்ம தடவை, அதுக்கு நீங்க காசே செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. எங்க வேப்ப மரம் இருக்கோ போய் ஒரு 4-5 இணுக்கு எடுக்க போறீங்க. வீட்டுல வந்து தண்ணியை கொதிக்க வைக்க போறீங்க, அதுல போட போறீங்க, நல்லா கொதிச்சு முடிக்கவும் எடுத்து நார்மல் வாட்டர்லாம் ஆட் பண்ணி மிதமான சூட்ல குளிக்க போறீங்க. இது வந்து நீங்க தலை குளிச்சாலும் சரி, மேலு குளிச்சாலும் சரி, நீங்க வந்து கண்டிப்பா ரெகுலரா வந்து இந்த வேப்பலை குளியல் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் 2 முறை குப்பை மேனி குளியல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். குப்பை மேனி அப்படின்றது உங்க இடங்கள்ல, வீட்டுக்கு வெளியில அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். எல்லா குப்பை மேடுகள்லயும் ஒரு இடம் வந்து பிளாங்கா இருக்கு, வீடு கட்டாம இருக்குன்னா அங்க வந்து இது வளர்ந்துருக்கும். சோ நான் இமேஜ்ல காமிக்கிறேன், இதுதான் வந்து குப்பை மேனி. இந்த இலைகளை பிடுங்கி அரைச்சு நல்லா விழுது மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து உடம்பெல்லாம் பூசிடுங்க. உடம்பெல்லாம் பூசிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் சொன்ன மாதிரி இந்த வேப்பலை குளியல்ல குளிச்சிருங்க.
சோ குப்பமேனி பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த வேப்பிலை குளியல் வந்து நீங்க குளிச்சிட்டு வரலாம். சோ இது வந்து வாரத்துல ரெண்டு முறை பண்ணா போதும். நான் இப்ப சொல்ற எல்லாமே வந்து ஒரு ஸ்கின்ல இருக்க கிருமிகளை அழிக்கிறதுக்கும் ஸ்கின்ல இருக்க அந்த நம்மச்சல் அரிப்பு இதெல்லாம் போக்குறதுக்கும் அடுத்து வாரத்துல ஒரு நாள் வந்து இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நில ஆவாரை பொடி பிளஸ் கசகசா இது ரெண்டையும் சேர்த்துக்கங்க. நில ஆவாரை பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அப்படி இல்லனா வீடியோல அந்த பவுடர்ஸோட லிங்க்ஸ் இப்ப நான் சொல்ற பவுடர்ஸோட எல்லா லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். சிறந்தது நீங்க நாட்டு மருந்து கடையில போய் நேரடியா வாங்கிக்கறலாம். நில ஆவாரை பொடியும் கசகசா பிளஸ் பால் இது மூணையும் சேர்த்து நீங்க mix பண்ணி விழுது மாதிரி அரைச்சு அது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ இல்ல skin ஃபுல்லாமே நீங்க கூட அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து கிருமிகள் பரவ கூட சான்ஸ் இருக்கு. அதனால skin ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதவும் குளிச்சிருங்க. இது வந்து வாரத்துல ஒரு முறை நீங்க பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாங்கொட்டை பருப்பு பிளஸ் நீர் குளியல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா மாங்காய் கிடைக்கிற காலத்துல மாம்பழத்தை சாப்பிட்டு அதனுடைய கொட்டையில இருக்க அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பை எடுத்து அதை வந்து தண்ணீர் விட்டு அரைச்சு அதையும் வந்து நீங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வரலாம். அப்படியும் இல்லையா நான் முதல் சொன்ன நில ஆவாரை பொடி இருக்கலையா அது பிளஸ் விளக்கெண்ணெய் இது ரெண்டையும் சும்மா கலந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க அந்த வேப்பலை குளியல் வந்து குளிச்சிருங்க. வேப்பலை குளியல் வந்து டெய்லி ஏழு நாளுமே வந்து வாரத்துல நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த கிருமிகளை வந்து அடியோட அழிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரத்தத்தை சுத்தப்படுத்துறது அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுட்லயும் சரி உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி அதாவது தலானி சீப்பு உங்களுக்கு போர்வை பெட்ஷீட்டு அடுத்தவங்க துணி மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இந்த லைஃப் ஸ்டைல் வெளியில நீங்க ரோட்டு கடைகள்ல சாப்பிடுற ஃபுட் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது, வீட்டுல ஆயில் சேஞ்ச் பண்றது, நீங்க தலைக்கு அப்ளை பண்ற ஆயில் வந்து இப்ப நான் சொல்றேன் அதை யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பிராண்டட் ஆயில் சொல்லிருந்தீங்க. சோ அந்த ரெண்டு பிராண்டட் ஆயிலுமே பிராண்டடே முதல் நம்பாதீங்க. வீட்டுல நீங்க ரெடி பண்ணிருங்க அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிராண்டட் என்று சொல்லக்கூடிய நீங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அனைத்துமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பலன் தராது. அதுல என்ன கலந்துருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க கலந்து யூஸ் பண்றது மட்டும்தான் உங்களுக்கான பிரச்சனையை வந்து தீர்க்கும். ஓகேவா, இப்ப நம்ம அதெல்லாம் பார்த்தாச்சு, இந்த குளியல் வகையும் பார்த்தாச்சு. இத்தனை குளியல் வகை இருக்கு. இந்த இதுல உங்களுக்கு எந்த குளியல் வகை வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ உங்களுக்கு டைம் எந்த அளவுக்கு இருக்கும் அதை பொறுத்து நீங்க இதெல்லாம் வந்து குளிச்சுட்டு வரலாம். அடுத்ததா வந்து எண்ணெய் தயாரிக்கும் முறை. தலைக்கு டெய்லி அப்ளை பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து தயார் பண்ணலாம் அப்படின்ற பாக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு அரை லிட்டர், கரிசலாங்கண்ணி இது உங்க வீட்டு பக்கம் வந்து செடிகளாவே கிடைக்கும், உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுன்னா இந்த கரிசலாங்கண்ணி பிடிங்கிக்கங்க. இல்லனா இதனுடைய பவுடர்ஸ் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அப்படி இல்லனா ஆன்லைன்ல நான் இப்ப சொல்லக்கூடிய எல்லா பவுடர்ஸோட லிங்க் வந்து நான் ஆட் பண்றேன், நீங்க ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா, கரிசலாங்கண்ணி பவுடர். அடுத்து வந்து கத்தாழை, சோத்து கத்தாழை நம்ம வீட்டுக்கு வெளியில வளர்ப்போம் இல்லையா, சோ அதுல வந்து தோலை சீவிட்டு அதுல இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததா பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை, வரி குமட்டிக்காய் அல்லது தும்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தண்ணி பழம் மாதிரி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ அதே காய் தான் நம்ம தண்ணி பழத்தை மாதிரி அதே இதுல சைஸ் வந்து சிறுசா இருக்கும், அது பிளஸ் சின்ன வெங்காயம் ஒரு நாலு. சோ இதெல்லாம் வச்சு இந்த அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில நீங்க மிக்ஸ் பண்ணி காய்ச்சி சிறு தீயில வச்சு நீங்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது நல்ல முறையெல்லாம் வந்து அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க அதை இறங்கி ஃபில்டர் பண்ணி அந்த ஆயிலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ரெகுலரா நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ரெகுலரா வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வரணும். இந்த ஆயிலும் நான் சொன்ன அந்த குளியல் முறையும் ரெகுலராகவே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. இதெல்லாம் தொடர்ந்து வந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க. அது போக இந்த வரி குமட்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய தும்மட்டிக்காய் வந்து யூஸ் பண்ணிட்டேன் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ரொம்பவே கசப்பா இருக்கும். நீங்க எடுத்திருக்க காய் வந்து கரெக்டான காய் அப்படின்ற பாருங்க, ஓவர் கசப்பா இருக்கும், நீங்க வாயிலே வைக்க முடியாத அந்த அளவுக்கு கசப்பா இருக்கும். அந்த கசப்பு தான் இந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உதவும். ஸோ அப்போ அந்த காயை அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்க தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் தேய்ங்க. ஒரு மாசம் தேய்ச்சா தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஸோ ஒரு மாசம் வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க கிருமிகள் வந்து சாகிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம். அப்போ அந்த தும்மட்டி காயை மட்டுமே கூட நீங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம், தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். இதுவுமே வந்து ஒரு தீர்வா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வரிக்குமட்டி காய் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜி சரிப்பு இதெல்லாம் வந்து போக்குறதுக்கும் உங்களுக்கு உதவும். அடுத்து இதெல்லாம் செஞ்சாலும் நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய உடலை உங்களுடைய ஹேரை வெயில்ல வந்து கண்டிப்பா வந்து காமிக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க வெயிலுக்கு போயிருங்க. ஸோ வெயிலுக்கு போயிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த முடி உதிர்றதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, உதிர்ந்த இடத்துல மீண்டும் வந்து முடி முளைச்சிரும்.
ஆனா நீங்க வந்து மசாஜ் வந்து பண்ணனும் ஒரு 15 मिनिट्स வந்து வெயில்ல போய் நின்னு நீங்க நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க இதுதான் வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியும் முடி வேர்களுக்கு ஒரு புத்துயிர் தருவதற்கும் உங்களுக்கு வந்து உதவும் உடலுக்கு தேவையான விட்டமின் டி வந்து கிடைக்காததும் இந்த முடி உதிர்வதற்கும் அந்த பூச்சிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறதுக்கும் உங்களுக்கு ஒரு காரணமா இருக்கும் அதனால ডেইলি வந்து நீங்க வெயில்ல போய் நின்றீங்க ডেইলিமே நிக்கணும் ডেইলি ஒரு 15 நிமிஷம் காலை வெயில்ல நீங்க நிக்கணும் ஒருவேளை நீங்க காலையில வந்து வேலைக்கு போறவரா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு கம்பெனில எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் ஒரு டீ குடிக்கிற டைமா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கிடைச்சனா அந்த 10 நிமிஷம் நீங்க வெயிலுக்கு போயிருங்க எந்த வெயிலா இருந்தாலும் பரவாயில்லை மத்திய வெயிலா இருந்தாலும் பரவாயில்லை சாயங்காலம் வெயிலா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க வந்து வெயிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்னு எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணிட்டு சீவிட்டு நீங்க எப்பவும் போல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கங்க சோ வெயில் வந்து ரொம்ப முக்கியம் விட்டமின் டி வந்து உங்க தோல்லலயும் உங்க ஹேர்லயும் வந்து பட்டே ஆகணும் அத மட்டும் நீங்க மறந்தறாதீங்க மாத்திராதீங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியும் முடியாதுன்னு கூட வச்சுக்கறோம் புழு வெட்டு தைலம் பூச்சி வெட்டு தைலம் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்ல விற்கும் அத வாங்கியும் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்க இடத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து புல்லு வெட்டு தைலம்னே உங்களுக்கு விற்கும் இதுவும் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டா உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா வெட்பாலை தைலம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜி சோரியாசிஸ் சோரி சிரங்கு படை போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தைலம் தான் இந்த வெட்பாலை தைலம் இது வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து கியூர் ஆயிருக்கு நிறைய பேரோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பெற்ற ஒரே தைலம் வந்து இந்த வெட்பாலை தைலம் தான் சோ அந்த வீடியோவோட லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கும் இது வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அந்த இடத்துல இருக்க கிருமிகள் சாகிறதுக்கும் அரிப்பு சொறி அடுத்த இடத்துல கிருமி பரவற தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இந்த தைலம் எல்லாம் நான் ஆன்லைன்ல வாங்கல நான் வீட்லயே செஞ்சு ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் நீங்க ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து சிறுசா வெங்காயம் மட்டும் நீங்க தேய்ச்சு பார்த்திருப்பீங்க அப்படி தேய்க்க வேணாம் இந்த வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க மிளகு சிறிதளவு ஒரு 10 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இல்லனா ஒரு 5 6 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா காட்டம் அதிகமா இருக்கும்ன்றதுனால ஒரு 5 6 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க வேப்ப விதை இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் வேப்ப விதை வந்து கண்டிப்பா வேணும் வேப்ப விதை வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் உங்களுக்கு கடைகள் நாட்டு மருந்து கடைகள்ல விற்கும் நார்மலா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல உங்களுக்கு கிடைக்கும் கருஞ்சீரகம் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க இல்லனா நீங்க எல்லாமே 10 10 கிராம் கூட நீங்க எடுத்துக்கலாம் மிளகு 10 கிராம் வேப்ப விதை கருஞ்சீரகம் எல்லாமே 10 10 கிராம் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு நீங்க விழுது மாதிரி அரைச்சிருங்க நல்ல எண்ணெய் எந்த வித கெடுதலும் செய்யாத ஒரே எண்ணெய் உடலுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்ல ஆயில மாத்த சொல்லி அந்த ஆயில் கூட நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் எது யூஸ் பண்ணிருந்தாலும் நீங்க நல்லெண்ணெயா மாத்திருங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது சோ அதே மாதிரி இந்த விஷயத்துல நீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்ல விழுது மாதிரி அரைச்சு உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க இதுவுமே வந்து வாரத்துல 2 முறை நீங்க செஞ்சா போதும் நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து குளிச்சுட்டு வரலாம் வாரத்துல 2 தடவை இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் இல்ல நாள் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கீங்கன்னா நான் சொன்ன தைலம் வந்து ஆன்லைன்ல வெட்பாலை தைலமோ இல்ல புழுவெட்டு பூச்சி வெட்டு தைலமோ நீங்க வாங்கி வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு நாளைக்கு 2 முறை வேப்பல்ல குளியல் உங்களால எடுக்க முடியும்னாலும் எடுத்துருங்க உடலுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது சோ இந்த வீடியோல கிட்டத்தட்ட பூச்சி வெட்டு புழுவெட்டுக்கான கிட்டத்தட்ட அனைத்து விஷயங்களும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய உணவு முறையில இருந்து உள்ள யூஸ் பண்ற ஆயில்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் தெருவோரங்கள்ல சாப்பிடக்கூடிய ஃபுட் அன்றாட வாழ்க்கை முறையில குளிக்கக்கூடிய குளியல் முறை பூச்சி வெட்டு புழுவெட்டு தைலம் கடையில வாங்குறது பிளஸ் நீங்க யூஸ் பண்றது எல்லாத்த பத்தியும் நான் இதுல வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் பிளஸ் ரத்தத்தை சுத்தப்படுத்துறது இந்த வேலையை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தே ஆகணும் நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பா டெய்லி வந்து குடிச்சிருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 4 மாசத்துல உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் உங்க கண்ணு முன்னாடி தெரியும் அந்த கிருமிகள் அழிந்து முடி முளைக்க வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில இடங்கள்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது மசாஜ் வந்து கண்டிப்பா பண்ணணும் வெயில போய் கண்டிப்பா நிக்கணும் இதை மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை நீங்க வந்து குறைச்சிருங்க உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உடல் சூடு குறைய நெக்ஸ்ட் டே 360 அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடிச்சீங்கன்னா என்னோட வீடியோஸ் வரும் அதை பார்த்துட்டு நீங்க உடல் சூட்டை வந்து குறைச்சிருங்க உடல் மெலிதல் பிரச்சனை இது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா இந்த வீடியோவை பார்த்துட்டு
நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுனா எத்தனை மாசத்துல வந்து கிளியர் ஆச்சு சோ இந்த பிராப்ளத்துல இருந்து விடுபடுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவுச்சா அப்படின்றத கீழ எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா சொல்லுங்க சோ மத்தவங்களுக்கும் இவ்ளோ விஷயம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த லட்சுமி அப்படிங்கற வியூவர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க உங்களுக்கு இது சரியாச்சுனா தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமா அது இருக்கும் இந்த தகவல்களோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு மேல ஏதும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சிச்சுனாலோ இல்ல உங்களுக்கு எதுவும் தேவைனாலோ எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா சொல்லுங்க அது போக nextday360@gmail.com மூலமா உங்களுடைய மருத்துவ குறிப்புகளை எனக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா நான் வந்து வீடியோவா பதிவு பண்ணி நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காகவும் தமிழ் நண்பர்களுக்காகவும் வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன் இதை வந்து அனைவரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி